செய்தியை பார்த்து வருகிறோம். மூன்றாம் கட்ட தேர்தல் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடுவது தொடர்பாக தற்போது காங்கிரஸ் ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான மூன்றாம் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் தொடர்பாக டெல்லியில் இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. இதில் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியாகாந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்கள். மூன்றாவது கட்ட வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்வதற்காக தற்பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய மூன்றாவது மத்திய தேர்தல் குழு கூட்டமானது தற்பொழுது டெல்லியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மிக முக்கியமாக மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், குஜராத், ராஜஸ்தான், கர்நாடகா, மேற்கு வங்காளம், தெலுங்கானா, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம், சண்டிகர், அந்தமான் நிக்கோபார் உள்ளிட்ட மாநிலங்களுடைய வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் தற்பொழுது டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அக்கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் மூத்த தலைவர்களான சோனியாகாந்தி, அம்பிகா சோனி, ரஜினி பாட்டீல், அமி யாஸ்னிக் மற்றும் கே சி வேணுகோபால், உத்தம் ரெட்டி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளார்கள். மிக முக்கியமாக ஏற்கனவே இரண்டு கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை காங்கிரஸ் கட்சியானது வெளியிட்ட நிலையில் மூன்றாவது கட்டமாக வேட்பாளர்களை இறுதி செய்வதற்கான ஒரு ஆலோசனையை இன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் குழுவில் ஆலோசித்து வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுடைய வரைவு வேட்பாளர்கள் பட்டியல் குறித்த ஆலோசனையும் இன்று நடைபெற உள்ளது. அடுத்த ஒரு சில நாட்களில் மீண்டும் ஒரு தேர்தல் குழுவானது கூடி தமிழ்நாடு தென்னிந்திய மாநிலங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கையை அவர்கள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மூன்றாவது கட்ட ஆலோசனை என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சுசித்ரா.